ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவலப்மெண்ட். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே தான் வந்து பண்ணால் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரஸ் கூட வந்து எஸ்விடி வச்சு விளாட்னா வெறியாக வந்து பண்ண இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனில் நான் வந்து ஒரு அடி டைட்டன் கூட சொல்லலாம். தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வந்து பண்ண எஸ்விடி விளாட்னேன். ஒரு மேட்ச் எஸ்விடி, இன்னொரு மேட்ச் வந்து பண்ண எஸ்விடி வி. ஸோ அம்மையாக வந்து பண்ண இருந்துச்சு. இந்த வீடியோக்கு மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்விடி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து பண்ணால் ஹெட் ஷாட் தான். செம்மையாக வந்து பண்ண ஹெட் ஷாட்ஸ் வந்து பண்ணால் நம்ம லாக்டவுன் பண்ணிட்டோம். நம்ம டீம் வந்ததுன்னா கில் வந்து பண்ண எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட டீமேட் வந்து பண்ண கிட்டக்க ஏறி வந்தான். அவனை கடைசியாக வந்து பண்ண எப்படியோ P90 அழுத்தி பிடிச்சி ஹெட் ஷாட் போட்டு வந்து பண்ண நம்ம லாக்டவுன் பண்ணிட்டோம். கொஞ்சம் விட்டு தான் நம்மளை ஏறி வந்து நம்மளை அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி ஒரே எனிமியாக இருந்துட்டு இருக்காங்க. கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட்லேயும் வந்து பண்ண எனிமி இருக்காங்க, டவுன் சைட் ரைட் சைட்லேயும் எனிமி இருக்காங்க. சரி, லெஃப்ட் சைடில் இருக்க எனிமியை வந்து பண்ண அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தோம். ஒருத்தவனுக்கு செம்மையாக வந்து பண்ண டேமேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் போட்டு வந்து பண்ண அவன் க்ளோ வால் போட்டானே, க்ளோ வால்க்குள்ளேருந்தே அடிச்சு நம்ம லாக்டவுன் பண்ணியிருந்தோம். அந்த கிளை எவனோ வந்து பண்ணால் திருட்டு கிளி வந்து எடுத்துட்டான். டே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம கஷ்டப்பட்டு வந்து பண்ண லாக்டவுன் பண்ணுறோம், வேற எனிமி எவ்வளோ திருட்டுக்கில் வந்து பண்ண எடுத்துருக்காங்க, விடக்கூடாது. ஸோ ரைட்டில் இருக்க எனிமி வந்து பண்ணால் பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் மூணு லாக்டவுன் வச்சோடனே பைபிள் வந்து நான் பேக் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க எனிமியை போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் முருகா வந்து ஏறி அடிக்க போயிட்டான். ஒருத்தனுக்கு நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டேன், 60-60 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 120 டேமேஜ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பைபிள் லாக்டவுன் ஆகிட்டா சோனியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஜம்ப் பண்ணி க்ளோவல்குள்ளே பூந்து போயிட்டு அடிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே ரிவை ஆகிட்டாங்க. அடே, பம்பர் கட்டு மண்டையா, உன்னை தண்டா தேடிட்டு இருந்தேன், டிமிட்ரி போட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறியா, சாவலை சாவலன்னு சொல்லிட்டு அடித்து சாவடிச்சிட்டாச்சு அவனை. எனக்கு வந்து ரொம்பவே இந்த சோனியாவும் டிமிட்ரியெல்லாம் இப்போ கண்டாவே பிடிக்க மாட்டுது. ஃபஸ்ட்டு நானும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போ இந்த ஐரிஸ் நான் வந்து எடுத்தனோ அண்ணிலேருந்து இந்த ஐரிஸ் வச்சு இந்த டிமிட்ரி பிளேயரும் சோனியா பிளேயரும் வச்சு செஞ்சுட்டே இருக்கேன். இங்கே ஒருத்தவன் ஹெட் ஷாட் அடித்தான், சோனியா வந்துச்சு, ரைட் சைட்லேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான், இவன் பாருங்க டிமிட்ரி போட்டு சப்பிக்கலான்னு பார்க்குறான். நம்ம வச்சிருக்க கேரக்டர் வந்து ஐரிஸ் தான். க்ளோவால்குள்ளேருந்து பூந்து அடித்து அவனை வந்து இப்போ நம்ம கில் பண்ணியாச்சு. மெடிக்கிட் போட்டிருக்கேன், ரைஸ் எல்லாம் இருக்க எனிமி நம்மளுக்கு டேமேஜ் பண்ண எனிமியை நம்ம டீம் மட்டும் அடிச்சிட்டாங்க. நானும் மெடிக்கிட் போட்டு ஹெல்த்தை வந்து பண்ண ஏற்றிருந்தேன். திடீர்னு ஒருத்தவன் என்ட்ரி கொடுத்துட்றான். நானும் வந்து ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எவன்டாவன் டப்புனு வந்து பிறன் செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டான். அவனே ஹெட் ஷாட் போட்டு வந்து பிறன் லாக் டவுன் பண்ணி கில்லு வந்து பிறன் எடுத்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தான் நம்மளை வந்து பிறன் இங்கே பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பான். ரொம்பவே டேஞ்சர். இந்த ரிவைப் சிஸ்டம் வேறு கொண்டு வந்துட்டாங்கல்ல, எப்போ எங்கேருந்து வந்து நம்மளை அடிக்கிறாங்கன்னே தெரியாது. நம்ம ஒரு ஃபைட் எடுத்துருப்போம், திடீர்னு ஒருத்தர் வந்து போகிறோம் குறுக்கில் இந்த கோஷிக்கு வந்தாலும் வந்து நம்மளை அடிக்கிறாங்க பாரு, அதெல்லாம் டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணோம். நம்ம டீம்மேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் பைபில் வந்து கப்பூஸ் போகிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். அவனை ஹெட்செட் அடித்து வந்து போனால் நம்ம லாக்டவுன் பண்ணிட்டோம். சோனியாலாம் ஊந்துச்சு, கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். எப்படியோ அழுத்தி பிடிச்சி வந்து போனால் கீழே வந்து போனால் நம்ம எடுத்துட்டாச்சு. சூப்பர் மெடிக்கிட்டு போட்டிருந்தா ஜோன் வந்துருச்சு. ஜோனுக்கு வர போய் ஆகணும். ஒன்றும் 12 பேர் இருக்காங்க, 9 கிலோ வந்து போனால் நம்ம எடுத்திருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா இந்த ஐரிஸும் இந்த எஸ்விடியும் நல்லா இருக்கும். ஒன்றும் எஸ்விடி வை கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் எஸ்விடி வை எடுத்து ஆடியிருப்பேன். அதுவும் வெறியாக இருக்கும். இந்த மேட்ச் வந்து போனால் நம்ம வின் பண்ணி ஆகணும். டே, பார்த்து பார்த்து ஆடுங்கடா, சுற்றி சுற்றி வந்து போனால் ஆனே கட்டுங்க, இனிமே எவனையும் வந்து போனால் போகக்கூடாது. அடோ, டப்புனு வந்து போனால் லேமின் வேறு வந்து போனால் முன்னாடி இருந்துச்சு, இவன் வேறு முன்னாடி போயிட்டு இருக்கான் முருகா. ஸோ சிறுத்தனை வச்சு பேர் வச்சுருக்குது முருகா தான். நம்ம சேனல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம தம்பி தான். ஸோ அவன் வந்து லாக்டவுன் ஆகிட்டான், எப்படியும் நல்லா டேமேஜ் பண்ணியிருந்தான் நினைக்கிறான். ஒரு அடி அடித்து ஹெட் ஷாட்டில் நம்ம வந்து பண்ணால் கில் பண்ணியாச்சு. நம்ம ஜோன் வேறு போய் ஆகணும். இன்னும் அலை வந்து 9 பேர் இருக்காங்க. நம்ம 10 கில் வந்து பண்ணால் எடுத்துருக்கோம். வெரி இந்த மேட்ச்சில் வந்து பண்ணால் நம்ம நிறைய கில் வந்து பண்ணால் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பைபிள் இப்போ தான் இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். நம்மள அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மள அடிக்க வந்தான். கடைசியில் ஹெட் ஷாட் அடிச்சு வந்து பிறகு அவனை கில் வந்து பண்ணால் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் வந்திருக்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பண்ணால் நல்ல பிளேயர்ஸ். இருந்தாலும் நம்ம டீம்மேட் வந்து பண்ணால் டாமினேட் பண்ணுறோம்னா அதுக்கு குவார்டினேஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பண்ணால் வச்சு ஆடிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சோனியா டிமிட்ரி போட்டுக்கிட்டு வந்து பண்ணால் எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிற இனிமையை கூட நாங்கள் வந்து பண்ணால் அடித்து ஓட விட்டுருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இவ்வளோ கில்லு ப்ளஸ் வந்து பண்ணால் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்ததுக்கு காரணம். அதுக்கப்புறம் இனிமிஸ் எல்லாம் வந்து பண்ணால் கில் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள் சோனியா டிமிட்ரி, இந்த டிமிட்ரி போட்டுக்கிட்டால் சோனியாவும் இருக்கும் எப்படியும் க்ளோவால்குள்ளே உட்காந்துட்டு இருந்தான். நானும் இந்த க்ளோவால் பவர் போட்டு வந்து பண்ணால் MP40 அடிச்சலாம்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சு. கடைசியில் வந்து பண்ணால் சோனியா வந்துருச்சு, கொஞ்சம் டேமேஜ் வந்து நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் லாக்டவுன் ஆகிட்டான். இவன் தான் லாஸ்ட் எனிமே என்ன தெரியல. அந்த சைடில் வேறு ஃபைட் வந்து போயிட்டுருக்கா, கில் வந்து போகிறேன் எடுத்துட்டாங்கன்னா என்ன தெரியல. இவன் வேறு டிமிட்ரி போட்டானா, அதனால் தப்பிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு அடிக்க போனேன். கடைசியாக அவன் செத்துட்டான். நம்ம டீம்மேட்ஸ் அங்கே வந்து போய் அடிச்சு முடிச்சிட்டாச்சு. இந்த வின்னு வந்து போகிறான் வெறியாக வந்து போகிறான் எடுத்துருந்தோம். இந்த எஸ்பிடி கன் எடுத்து நான் ஆடி ஒரு வருஷங்கிட்ட வந்து போனால் இருக்கும். இப்போ தான் எடுத்தேன், செம்மையாக வந்து போனால் பிடிச்சி போயிடுச்சு. யாருக்கெல்லாம் எஸ்பிடி கன் வந்து போனால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நம்ம வந்து எஸ்பிடி வச்சு ஒரு 12 கில் வந்து போனால்
அந்த கன் வச்சு MP40 வச்சு காம்பினேஷனில் வந்து பண்ணால் எடுத்துருக்கோம். SVDY-ல வந்து பண்ணால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது நார்மலாகவே இந்த ஐரிஸ் கேரக்டர்லன்னா கூட க்ளோவால்குள்ளே வந்து பண்ணால் அடிக்கும், ஆனால் டேமேஜ் அந்தளவுக்கு போகாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேமேஜ் போகும். இன்னும் ஐரிஸ் கேரக்டர் அந்த SVD எல்லாம் வச்சு வந்து பண்ணால் விளாட்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த மேட்சும் வந்து பண்ணால் விளாட ஆரம்பித்தோம். அதே போல் தான் கொஞ்சம் வந்து லூட்டெல்லாம் வந்து பண்ணால் எடுத்துகிட்டு எனிமி அடிக்க போனோம். இங்கே வந்து ஃபைட் வந்து பண்ணால் நடந்துருந்து குறுக்கில் இந்த கோஷிக்கு வந்தான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் நம்ம அடித்து வந்து பண்ணால் கில் பண்ணிட்டோம். ஹெட்செட்டெல்லாம் வந்து பண்ணால் போட்டு கில் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நீ எப்பயும் வந்து பீக்கில் தான்டா இறங்கி ஆடுவோம், என்னடா கிரேவி கார்டில் அந்த சைடெல்லாம் வந்து பிறகு இறங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக வந்து விளையாடிட்டுருக்கோம். ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ 10 kill சொல்கிற மாதிரிங்க 10 buoy சேலஞ்ச் வந்திருக்கு. தொடர்ந்து 10 buoy அடித்தோன்னா நம்மளுக்கு 1000 வந்து அனுப்புறேன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த சேலஞ்ச் வந்து பண்ணால் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி ட்ரைனிங் மாரி தான் வந்து பண்ணால் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நான் அந்த சேலஞ்ச் வந்து பண்ணால் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து 2 நாளில் அந்த சேலஞ்ச் வந்து பண்ணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அந்த சேலஞ்சுக்கு வெயிட் பண்ணுறீங்க, புதுசாக இருக்கா 10 kill வருது பாருங்கள், 10 buoy சேலஞ்சு தொடர்ந்து அந்த சேலஞ்சுக்கெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் லென்த்து பெரிய வீடியோவாக வரும், கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச மாரி எடிட்டெல்லாம் வந்து பண்ணால் பண்ணி தான் வீடியோஸ் வந்து பண்ணால் போடுவேன். இப்போ SVDY வந்து பண்ணால் நம்ம மிஷினில் எடுத்துட்டோம், எப்படி டேமேஜ் வந்து போகுதுன்னு பாருங்கன்னா வேறு லெவலு. கேரக்டர் வச்சு வந்து அடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக அடித்தாலும் பவர் போகுது. செமையாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கில் இந்த கோஷிக்கு வந்தால், இந்த கோஷிக்கு வந்து பண்ணால் நிறைய இடத்துல வந்துடான். நான் சில இடத்துல வந்து எனிமிக்கு குறுக்கில் போகிறேன், எனக்கு சில டைமில் குறுக்கில் வந்து நம்ம டீம்மேட்டாக வராங்க. அந்த கில்லை வந்து நானே எடுத்திருப்பேன், பட்டுக்கு பைக்கில் வந்து அந்த க்ளோவல் உடைக்கணும்னு சொல்லிட்டு எனிமியை அடிச்சு தூக்கி போயிட்டான். அந்த கேப்பில் ஸ்பீட் ப்ரோ வந்து SVDY வச்சு வந்து அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனிமி சார் நிறைய பேர் வந்து பார்த்தோம் இந்த சைடில். நாங்கள் வந்து ஜோனை வந்து நான் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம். எனிமி வரவங்கள லாங்லேருந்தே அடிக்கிற மாரி தான் கேரக்டர் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம இந்தமாரி கேரக்டர் வச்சுக்கிட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டே எடுத்துகிட்டு இருந்தால் யூஸே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்படி கேரக்டர் எடுத்துருந்துருக்கோம், லாங் ரேஞ்சுக்கான ஒரு கேரக்டர் தான் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது க்ளோவால் போட்டாலும் க்ளோவால்குள்ளே வந்து அடிக்கிற மாரி கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற கன் SPD லாங்கில் இருக்க எனிமிக்கு நல்லாவே டேமேஜ் போகும், செம்மையாக வந்து பண்ணால் அடிக்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கவர் எடுத்து கரெக்டாக ஜோனை வந்து பண்ணால் பிடிச்சிக்கணும். அதே போல் எனிமிஸ் எல்லாம் லாங்கில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் போட்டு இந்த SPD-யில் வந்து பண்ணால் வச்சு மஜா பண்ணிகிட்டு இருந்தோம். அடி பொல கட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோன் வந்து பண்ணால் சுருங்கிட்டு இருந்துச்சு. எவனும் கிட்ட வந்து பண்ணால் இறங்கின மாரி ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தா இங்கே மேலே வந்து பண்ணால் உட்காந்துருக்கான். அவனை ஹெட்செட் அடிச்சோன்னே ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து வந்து பண்ணால் செமையாக ஒருத்தவன் டேமேஜ் வந்து பண்ணால் பண்ணிட்டான். 7 kill எடுத்திருக்கேன். மேலே ஒருத்தவன் தான் அந்த கிலோ வந்துருச்சு. 8 kill வந்து பண்ணால் நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்கோம். நம்ம டீம்மேட் வேறு நாக் டவுன் பண்ணிட்டாங்க. நான் அங்கேருந்து தாண்டா டேமேஜ் வாங்கிட்டு வந்து பொத்திட்டு உட்காந்துருந்தேன். இந்த பைபில் ஓப்பனில் போயிட்டு அவங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 3 பேரோ இது சம்திங் வந்து பண்ணால் அடிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்கள நாக் டவுன் பண்ணாங்க. நான் க்ளோவால் போட்டு நம்ம டீம்மேட்டை வந்து பண்ணால் ஊசி போட்டு ஏந்திச்சிட்டு இருந்தார். அப்படியே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் லாங்கில் எனிமி இருந்துட்டு இருந்தாங்க. க்ளோவாலெல்லாம் போட்டுருக்கு. க்ளோவாலில் அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணால் அடிச்சு பார்த்தேன். எந்த எனிமியும் இல்லை போல். கிராஸ் ஃபயரில் வந்து பண்ணால் எல்லோரும் செத்துட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் க்ளோவால் போட்டு வந்து பண்ணால் ரஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை போட சொல்லிட்டேன். பாதி பாதி அப்படியே வந்து எப்படியோ ஜோனுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணால் யூஸ் பண்ணேன். 10 ग्लोவால் தான் பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணோம். ஸோ அந்த நிலமையில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் 20-30 ग्लोவால் இருக்கும், கண்ணா பின்னான்னு போடலாம். பட் இப்போ வந்து கம்மியாக தான் க்ளோவால் இருக்குது. நான் அடிக்க அவர் அடிக்க சொல்கிற ரெண்டு பேரும் வந்து பண்ணால் SVD வச்சு வந்து போகிறேன். எனிமிஸை போட்டு அடி அடி அடிக்கணும். அங்கே பாருங்கள் டிமிட்ரி எல்லாமே போடுறாங்க. என்கிட்ட பவர் வேறு இல்லை, ஆனாலும் SVD-யில் வந்து பண்ணால் டேமேஜ் போகுது. 6, 60 சம்டைம்ஸில் நிறைய போகுது, சம்டைம்ஸில் வந்து பண்ணால் 10 கிட்ட தான் போகுது. அதுக்கப்புறம் க்ளோவால் உடைக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு, லான்ச்சர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டேன். எனக்கு ஒரு நாக் டவுன் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேரும் செம்மையாக வந்து பண்ணால் டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நான் திட்டுக்கில் எடுக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. நம்ம டீம் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆடிட்டுருக்கேன். ஒரு சேலஞ்ச் வேறு கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் ஆனால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். ஈகோ வச்சுக்கிட்டு ஐயோ நீ கில் எடுத்துருக்க, நான் கில்லே எடுக்கல, நான் போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் நாக்டவுன் ஆனாலும் டீம்மேட்க்கு வந்து டீமுக்கே வந்து இப்போ நான் மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து புரிய வச்சேன். அதுக்கப்புறம் ஒழுங்காலாம் ஆட ஆரம்பித்தாங்க. நிறைய கில் வந்து போனால் நம்மளுக்கு திட்டு கில் அடிச்சது. SVD வச்சு வந்து போனால் செம்மையாக வந்து போனால் கில் எடுத்துருந்தேன். லாஸ்ட் ஒரு எனிமி டப்புன்னு வந்து போனால் ரெண்டு பேரை வந்து போனால் நாக் டவுன் பண்ணிட்டான். அவன் ட்ரோகன் வச்சுருந்தான், சோனி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நம்ம கில் பண்ணி 2 மேட்ச் வந்து போனால் தொடர்ந்து வின் பண்ணி ஒரு ட்ரைனிங்காக வந்து போனால் மேட்ச் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் SVD-யில் வேற கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு அது மேலே. ஸோ யாருக்கெல்லாம் SVD பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் வந்து நான் ஒரு 11 kill பண்ணி வின் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சேலஞ்சுக்காக வந்து நான் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த சேலஞ்ச் வந்து நான் முடிக்கிறேன். இன்னொரு நிறைய சேலஞ்ச் வந்து நான் கொடுத்துருந்தாரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம வந்து நான் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களை வீட்டுக்கு பாய்.